சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் சவுதி மத்திய வங்கியின் புதிய அறிவுறுத்தலின்படி மேலும் அறிவிப்பு வரும் வரை ஆன்லைன் தளங்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய கணக்குகளை திறப்பதை நிறுத்தும் ஏப்ரல் பத்து ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வழிமுறைகளில் மோசடியை சமாளிக்கும் புதிய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான கணக்குகளை திறப்பது அடங்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சாமா கூறியது புதிய கணக்குகளை திறப்பது அவர்களின் கிளைகள் மூலம் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் இது வங்கி ஊழியர்களுக்கு கணக்கை திறக்கும் நபரின் அடையாளத்தை சரிபார்க்க அனுமதிக்கிறது புதிய வழிமுறைகளின்படி சவுதி அல்லாத வாடிக்கையாளர்கள் இனி ஆன்லைனில் பணப்பரிமாற்ற பயனாளிகளை சேர்க்க முடியாது மாறாக அவர்கள் அதை நேரில் செய்ய வேண்டும் புதிய நடவடிக்கைகளில் ஆன்லைனில் மாற்றக்கூடிய அனுமதிக்கப்பட்ட பணத்தை அறுபதாயிரம் ரியாலாக கட்டுப்படுத்துவதும் அடங்கும் வாடிக்கையாளர்களை நிதி மோசடியிலிருந்து பாதுகாக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்துமாறு ராஜ்யத்தில் செயல்படும் வங்கிகளை சாமா வலியுறுத்தியது சவுதி மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது வங்கித்துறையின் துறையின் அதிகரிப்பதையும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்